ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹேஷ்டேக் யூடியூப் சேனல். நான் தங்க விஜய் சமீர். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நம்ம கேஜிஎஃப் தலை ப்ரோ, விக்கி ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? தலைலாம் இல்லை ப்ரோ, தலை வந்து ஒரே தலை தான், தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, வேற லெவல். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? அண்டர்ஸ்டாண்ட். 100 பேர் வந்ததுக்கே பைப்பு இல்லை நம்ம. இப்போ உன்னை பார்த்து தான் நான் பைப்பு போகிறோம். மிஞ்சி போனால் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. தீபாவளிக்கு முன்னாடியே என்ன ஒன்றும் பண்ணல, இல்லைமேட்டும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பன் டாக் சொல்லணும்னா எனக்கு தேவையான இதெல்லாம் வந்துருச்சு, இல்லைமேட்டு நான் உங்களை செஞ்சு விடாம இருந்தா உங்களுக்கு நல்லது. என் லைன்ல கிராஸ் ஆனீங்கன்னா என் 4 கடை பார்ட்னர் என்னாகும், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கான நேம் வந்துச்சு, எனக்கான கஸ்டமைஸ் இருக்காங்க, நான் அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு போவேன், உங்களை டைட்டா செஞ்சு விட்டுருவேன். இந்த ஏரியா விட்டு ஏரியா போய் கலாய்க்கிறதுன்னு வாங்கத்தம்மா, ஏதோ ஒரு இடத்துல ரூமா போட்டோமா, உட்காஞ்சாமா, ஒரு 4 யூடியூபரை தூக்கின்னு போனோமா, கிளி 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 கிளின்னு அந்த கடைக்காரனை கீச்சாமா, அவன் விட்ட புட்டாப்பு கதையெல்லாம் கீச்சாமா, அவன் வாங்கிட்டு லேபிள் அடிச்சு விற்கிறதெல்லாம் சொன்னோமா, அப்படி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டு போய் நேர்ந்துருவேன். என்ன நொன்னேந்தினா இதுதான். இப்போ பேர் சொல்லாமல் கலாய்கிற, அப்புறம் பேர் சொல்லியே கலாய்ப்ப, நீ எல்லாம் அவ்வளோ ஆளே இல்லை. ஏன்னா நீ எல்லாம் பேசவே தகுதி இல்லை. நான் யூடியூபருக்கு உங்ககிட்ட வந்து கேட்டு நிற்கும் போது என்னால் யூடியூபருங்களை பயன்படுத்திக்கின்னு என்னையே வாட்சா ஆச்சு கழட்டி விட்றீங்களா தீபாவளிக்கு என்னை வச்சு சம்பாதிச்சிக்கின்னு? நேரத்தில் யூடியூபருங்களுக்கு 500 ரூபா கொடுக்குது, 1000 ரூபா கொடுக்காம சும்மா எத்துனுட்டு 5000 ரூபா கேட்கணுன்னு. இப்போ அதே கடைக்காரர் ஒரு கடை திறக்கிறாப்புல, எல்லா யூடியூபரும் வாங்க, எல்லா யூடியூபரும் வாங்க, 5000 ரூபா தரேன், 10000 ரூபா தரேன், 5000 ரூபா தரேன். இப்போ எங்கேருந்து ஒரு நோட்டு போறாங்க. நான் டெல்லியில் ரொம்ப ஃபோனில் சொல்கிறாங்க, ப்ரோ அந்த கடை ஓப்பனிங் ப்ரோ, என்னை கூப்பிட்ருக்காங்க ப்ரோ. சரி ப்ரோ, எவ்வளோ ப்ரோ? 5 ரூபா ப்ரோ. மஜா. என் சேனலில் கூட கூப்பிட்ருக்காங்க, ஃபுட்டி பாய் கூட கூப்பிட்ருக்காங்க, ஃபுட்டி பாய் சேனல்லையே 20000 ரூபா தரேன் வாங்க வீடியோ. அவர் சொல்லியிருக்கேன், நான் இப்போ தான் அவர் என்ன சொன்னேன், இல்லை ப்ரோ உனக்கு தான் நான் ப்ரொமோஷன் பண்ணுக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் ஊருக்கே. திடீர்னு ஒரு கடைக்கு போய் நான் பண்ணேன்னா, துணி கடைக்கு பண்ணால் என்ன அசிங்கமாக உன் ஃபேன்ஸ்லாம் கேட்பா, இதில் என்ன அசிங்கம், உனக்கும் வாய் இருக்கு, வயிறு இருக்கு, வாய் கூட சின்னது, வயிறு ரொம்ப பெருசு. உன்னை நம்பி கேமராமேனுக்குறான், நீ சேனலில் நம்பியிருக்க, என்னை நம்பி யாருமே இருக்கக்கூடாது, என்னை நம்பியே இருந்தால் வேலைக்காது. எவ்வளோ நாள் தான் என்கிட்ட பெட்ரோல் இருக்கும், என்கிட்ட கல்யாணம்னு இன்னொருத்தனை தேடி போகிறேன். இப்போ 4 பேர்கிட்ட 4 காசு சம்பாரிச்சு வச்சுக்கோ. ஒரு கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு, சர்வீஸுக்கு போனால் 3000 ரூபா ஆகும், அதுக்காச்சும் உங்ககிட்ட துட்டு வேணும்ல, எல்லாமே சொந்த காசுலையா பண்ண முடியும்? பண்ண முடியாது. என்ன ப்ரோ கேட்டு, அதுதான் நான் சொன்னேன், 20000 ரூபா கொடுக்குறாங்கன்னா போ. ஆனால் அவர் விசுவாசமாக என்ன சொன்னார், போக மாட்டேன்ட்டார். விசுவாசமாக போமா? சில பேர் போகிறாங்க சொன்னாங்க, அப்போ நம்ம என்ன பண்ண முடியாச்சு, போட்டால் நல்லா இருக்கட்டும் போது, அவ்வளோதான். அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. போன வாரம் வரைக்கும் என்னை திட்டினாங்க யூடியூபரால் ஆள் ஆகிட்டு திட்டுறேன்டி. இன்றைக்கி அதே யூடியூபர் என்ன என்ன சொல்கிறாங்க, ப்ரோ நீ பேசினக்கப்புறம் இப்போ 1000 ரூபா 3000 ரூபா கம்மி பண்ணுறதே இல்லை ப்ரோ, இப்போ 5000 ரூபாய்க்கு தான் ப்ரோ கூப்பிட்றாங்க. ஒரு யூடியூபர் சொல்கிறாரு 15000 ரூபாய்க்கு என்ன கூப்பிட்ருக்காங்க ஒரு கடையில் ப்ரொமோஷனுக்கு, 15000 ரூபாய்க்கு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா மொத்தமாக அவங்க கடையை ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணும். இப்போ லாப் அடைஞ்சது நானா யூடியூபரா? அந்த யூடியூபர்ஸ் தான் என்னை ஏற்றி விட்டான். இன்னைக்கு நான் அதை காரில் போகிறேன்ற, இப்போ உன்னை கூட்டினு எங்கே போனேன், ஷூட்டு முடியுது, உனக்கு எங்கே வீடு அறக்கணும், அறக்கணும் காலில் கூட போ ப்ரோ, ரூம் போட்டு தரேன், சாப்பிடு, புகாரி போனால் இப்போ உன்னை கூட்டினு போனால் எனக்கு 500 ரூபா செலவு, இந்த பெட்ரோலுக்கு 500 ரூபா ஆகும், உனக்கு கூட்டணும் போனால் 500 ரூபா சாப்பாடு ஆகும், ஸ்டார் ஹோட்டலு புகாரி அண்ட போனால் என்ன ஆகும், அவ்வளோதான் செலவு, 500 ரூபா. எனக்கு என்ன வழிப்பா, உன்னை கூட்டு போய் நான் ராத்திரி 2000 ரூபா செலவு பண்ணுவோம், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? உன்னை 4 யூடியூப்பில் வீடியோ போடலையா, உன்னால் நான் தீபாவளிக்கு சம்பாதிக்கலையா, என் குடும்பம் சந்தோஷமாக இல்லையா? உங்ககிட்ட இருந்து சம்பாதிச்சதா? யூடியூபர் போட்டனால தான் 4 பேருக்கு கேஜிஎஃப்னா யார் என்னன்னு எதா தெரிஞ்சு. இன்றைக்கி அவங்களுக்கு செலவு பண்ணால் எனக்கு ஒன்றும் நஷ்டமாக இல்லை ப்ரோ. ப்ரோ அப்பன் காசில் போய் நேராக சீட்டில் உட்காந்தவனுக்கு அது பெருசாக தெரியலாம். நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை, நாளைக்கே போய் ரோட்டில் பார்த்தாலும் நான் ஈஸியாக போய் அப்படியே பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம ரோட்டில் இருந்து தான் இங்கே வந்திருக்கோம், நம்மளுக்கு மறுபடியும் ரோட்டில் போய் படுக்கிறது பிரச்சனையே கிடையாது. புரியுதா? அப்பன் கட்டின வீட்டில் ஏசியில் போய் தூங்கினா தான் நம்மளுக்கு தூக்கம் வரணும் இல்லை. நம்ம கொசு கடியில் போய் படுத்து எஞ்சிதான் உருண்டு பிறண்டு பப்ளிக் பாத்ரூம்லாம் பிறண்டு உருண்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நாளைக்கே நம்மளால் போய் பப்ளிக் பாத்ரூமில் போக முடியும், ரோட்டில் படுத்து தூங்கவும் முடியும், கொசு கடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. புதுசு இல்லை
சில பேர் என்ன கேக்குறாங்க, என்ன ப்ரோ வர வர ஷைனிங் ஆயிட்டா அப்படின்ட்டு. ஒரு ஷைனிங் இல்ல, அதே 100 ரூபாய்க்கு எனக்கு அப்போ முடி வெட்டினவர்கிட்ட தான் வெட்டுறேன். என்ன ஒண்ணு, இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிடறேன் அவ்வளவுதான். இப்ப 1000 ரூபாய்னா கூட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடறேன், உழைக்கிறேன் இல்ல ப்ரோ. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு 5 வருஷம் உழைப்பேன் கண்டிப்பா. இப்ப 40 வயசுல சாப்பிடறேன்னா 50 வயசு வரைக்கும் இருப்பேன். ஏன்னா நான் சம்பாரிச்சு எந்த செலவு பண்ணல, ஆடம்பரமா நல்ல துணி போடுறேன், நல்லா சாப்பிடுறேன்பா. இதான்பா. Thank you.